ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சித்தி குக்கர் டிப் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது புடலங்காய் போட்ட ஒரு பருப்பு கடையில் வந்து பார்ப்போம் அதுக்கு வந்து தோரம்பருப்பு பாசிப்பருப்பு கடலைப்பருப்பு மூணையும் வேக வச்சு எடுத்திருக்கேன் வெங்காயம் கடுகு வெள்ளைப்பூடு சீரகம் மஞ்சத்தூள் சாம்பார் தூள் இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்களாக எடுத்து வச்சுருந்துருக்கேன் நம்ம ஏற்கனவே வேக வச்சுருந்த தோரம்பருப்பு கலவையோட பொடலங்காய சேர்த்து தண்ணி ஊற்றி கொஞ்சமாக தண்ணி விட்டு அதில் கொஞ்சம் உப்பு போட்டு எடுத்து வச்சுருக்க அந்த மசாலா தூள் கொஞ்சம் சாம்பார் தூளும் மஞ்சத்தூளும் எடுத்து வச்சுருந்தேன் அதை அதோடு கலந்து விட்டு குக்கரை வந்து மூடி போட்டு மூடி வச்சிடணும் மூடி ஒரு விசில் போட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுக்கிட்ருணும் இப்போ நிறைய பிள்ளைங்க குழந்தைங்களாம் வந்து இந்த காய்கறியெல்லாம் சாப்பிட மாட்டாங்க அவங்கள நம்ம சாப்பிட வைக்கணும்னா நமக்கு வந்து இது ஒன்று தான் நமக்கு வந்து வழி பருப்போடு சேர்த்து போட்டு நம்ம அந்த காய்கறியில் சேர்த்து இதில் எந்த காய்னாலும் கலந்துக்கலாம் இன்றைக்கி நான் வந்து பொடலங்காய் போட்டு ஒரு பருப்பு கடையில் வந்து நான் செஞ்சுருக்கேன் இப்படி நம்ம எடுத்து வச்சு கொடுக்கும்போது வந்து பிள்ளைங்க வந்து அந்த காயும் சேர்த்து ஸ்கிப் பண்ணாமல் சாப்பிட்ருவாங்க அந்த வேக வச்ச எடுத்து வேக வச்சுருக்கோம் அதோட நம்ம தாளிக்கிறது கடுகு போட்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு வர கொஞ்சம் கருவேப்புல அதோட வெலைப்பூடு இது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு நல்லா வதக்கிக்கிடணும் நல்லா அது ஒரு பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கணும் இதுக்கு முன்னாடியே நான் வந்து புடலங்காய் பருப்பு மொதல் ஃபஸ்ட்டு பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சுட்டு அடுத்து அந்த பருப்போட வெங்க புடலங்காய் பொடலங்காயை வேக வச்சு அதை தனியாக எடுத்து வச்சு உப்பு போட்டு வேக வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து கடைசியில் தாளித்து விட்றதுக்காக நான் இப்போ வந்து தாளித்து விட்ருக்கேன் இந்த வெங்காயம் பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் மிளகா போட்டு மிளகா வந்து காரத்துக்கு என்ன நம்ம காரம் சேர்க்க இல்லை காரத்துக்கும் அந்த ஃப்ளேவருக்காகவும் மட்டும் நம்ம வந்து இதில் மிளகா சேர்த்துக்கிறோம் வர மிளகா சேர்த்துக்கிறோம் கருவேப்பில் வர மிளகா போட்டு தாளித்து வெங்காயம் வெலைப்பூடு வெலைப்புடு போடும்போது இந்த வாயு தொலைலாம் இருக்காது ரெண்டாவது இதில் வந்து டேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக கூட்டி காட்டும் கொஞ்சம் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம் தான் நம்ம சாப்பிடும்போது வந்து கொஞ்சம் கா கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் காரமாக கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் நமக்கு பார்க்குறதுக்கு பருப்பு நார்மலாக பருப்பு எல்லோரும் மஞ்சள் கலரில் வைப்பாங்க இது வந்து கொஞ்சம் திக்காக கொஞ்சம் கலர்ஃபுல்லாக தெரியும் இந்த பருப்பு கடையில் வந்து அதோடு அந்த நம்ம பொடலங்காய் வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா பருப்போடு சேர்த்து அந்த கலவை அதோட போட்டு கொஞ்சோன்னு தேவிக்கு உப்பு மட்டும் போட்டு இதை நல்லா ஒரு கொதி அருந்தோட்டிக்கும் கொதிக்க விடணும் நல்லா கலந்து விடணும் இந்த மிளகா எல்லா இடத்துலையும் படுறது பண்ணி நல்லா கலந்து விட்டுறோம் இதுக்கு நான் வந்து தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்களும் அதே மாதிரி நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் இது நல்லா டேஸ்டியாக இருக்கும் நார்மலாக பருப்பு கடையில் சாப்பிட்றோம்ல அந்த ப நம்ம கடைஞ்ச பருப்பை விட இது காய்கறி போட்டு காய் போட்டு வச்சதுனால இன்னும் நல்லா வந்து டேஸ்டியாக இருக்கும் இது வந்து சப்பாத்திக்கு சைடுஸாக வச்சுக்கலாம் மதியம் சாதத்துக்கு இதே பிசைஞ்சு சாப்பிட்டுக்கிடலாம் நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்களும் வந்து வீட்டில் செஞ்சு பாருங்கள் எனக்கு வந்து முதல் ஃபஸ்ட்டு போட்டிருந்த உப்பு வந்து கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்துச்சு அதனால் கடைசியில் இறக்க போகையில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நான் வந்து உப்பு சேர்த்துக்கிட்டேன் மேலாப்பில் கொத்தமல்லி கருவேப்பிலை இதெல்லாம் தூவி நம்ம இறக்கி வச்சிடலாம் இது சப்பாத்திக்கு வந்து நல்லா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் நமக்கு ஒரு காய் சேர்த்துக்கிட்டது மாதிரி ஆயிடுச்சு இதோட பருப்பு வந்து ப்ரோட்டீன் உடம்புக்கு நல்லது நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா என்னோடய சமையல் வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க இது வந்து ஒரு சத்து மிகுந்த புடலங்காய் பருப்பு கடையில் இப்போ வந்து தயாராக சாப்பிட்றதுக்கு தேங்க்யூ